எல்லாருக்கும் என்னோட வணக்கம். அண்ட் நான் கொடுத்துட்ருக்க பியூட்டி டிப்ஸ், மேக்கப் ஹேக்ஸ், மோட்டிவேஷனல் டிப்ஸ், இது எல்லாத்துக்கும் நீங்கள் கொடுத்துட்ருக்க சப்போர்ட்டுக்கும் ரொம்ப 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 நன்றி. அதில் பர்டிகுலராக பார்த்திங்கன்னா டபுள் சின் குறைக்கிறதுக்காக நான் கொடுத்துருந்த எக்ஸசைஸ் ஒர்க் அவுட் டிப்ஸ் வந்து உங்களை நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது. அது நீங்கள் லைக் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்கிட்ட கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் சொல்லியிருந்தீங்க, அதுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃப்ளாபி ஆர்ம்ஸ், 90% ஆஃப் லேடிஸ் அதாவது கொஞ்சம் சப்பியாக இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா பர்சனலாக அதிகமாக சாரீஸ் ரொம்ப விரும்புவேன், புடவை கட்டுறது எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு உடம்பு குண்டாக இல்லைனாலும் என்னோடய ஆர்ம்ஸ் வந்து ரொம்பவே ஸ்டவுட்டாக சப்பியாக அப்படி ஃப்ளாபியாக இருக்கும். அது என்னோடய கான்ஃபிடன்ஸ் லெவலை ரொம்பவே உடைக்கும். ஸோ இப்போ நான் வந்து மெயினாக என்னோடய ஆர்ம்ஸில் ஃபோக்கஸ் பண்ணி, ஃப்ளாபி ஆர்ம்ஸில் ஃபோக்கஸ் பண்ணி 5x5 ஈஸி ஒர்க் அவுட்ஸ் வந்து நான் பண்ணுறேன். அது எனக்கு வந்து ரொம்பவே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. இந்த டாப்பில் வந்து எனக்கு வந்து லைக் ஆர்ம் ஃபிட் வந்து ரொம்ப டைட்டாக இருந்தனால நான் யூஸ் பண்ணாமல் இருந்தேன். இப்போ பாருங்கள், ஐ கேன் வேர் இட் வெரி கம்ஃபர்டபிளி. ஸோ இது என்னோடய பழைய டாப்பு. ஸோ நான் இந்த மாதிரி பழைய டாப்ஸ்லாம் வச்சு ட்ரை பண்ணி பார்ப்பேன் வெதர் இட் இஸ் ரெடியூஸ்ட் ஆர் நாட் சொல்லிவிட்டு. ஸோ அதுதான் நான் உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம ஆர்ம்ஸில் வந்து வி ஹாவ் டு டிவைட் இட் இன்டு 4 parts. மேலே இருக்கிற இந்த மசில், இந்த 2 side muscle லெஃப்ட் அண்ட் ரைட், அண்ட் கீழே இருக்க இந்த ஃப்ளாபி மசில். நான் இந்த 5 பர்டிகுலராக ஒவ்வொரு மசிலுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒர்க் அவுட் வந்து பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு வந்து புரியும். இந்த 5 workouts நீங்கள் ஈஸியாக ரொம்ப எஃபெக்டிவாக பண்ணிடலாம். நீங்கள் ஒரு 2 to 3 minutes ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும் டெய்லி. அண்ட் நீங்கள் வீட்டில் ஃப்ரீயாக இருக்க டைமில் கூட இதை நீங்கள் வந்து பண்ணலாம். ஏர்லி மார்னிங் தான் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. ஸோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்வீங்க பாசிட்டிவாக. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வீடியோக்குள்ளே போயிடலாம். பிஃபோர் தட், நீங்கள் பாசிட்டிவிட்டி 8 புதுசு அப்படின்னா ப்ளீஸ் டேக் அ மூமெண்ட் டு சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் பாசிட்டிவிட்டி 8. தேங்க்யூ. ஸோ இப்போ ஒர்க் அவுட்டில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்க்குறதுக்கு முன்னாடி எப்போவுமே நீங்கள் ஒரு டீப் ப்ரீத் எடுத்துட்டு ஸ்டாண்ட் ஸ்ட்ரெயிட் அண்ட் டூ அ சூரிய நமஸ்கார். எக்ஸாக்ட்லி அதே தான். நீங்கள் வந்து உங்கள் ஸ்பைனை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கணும், உங்கள் கால் அட்டென்ஷனில் இருக்கணும், உங்கள் 2 கையும் மேலே டாப் மோஸ்ட் 90 degree கொண்டு போய் நீங்கள் வந்து உங்கள் ஹெட்டுக்கு பேரலலாக மேலே நமஸ்கார் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் 20 times பண்ணணும். 20 times பண்ணிவிட்டு உங்கள் கையை நீங்கள் ஃப்ரீ பண்ணணும். இது எதுக்கு அப்படின்னா, எல்லா நெகட்டிவ் எனர்ஜியும் வெளியே போயிடும். நீங்கள் எந்த ஒர்க் அவுட் பண்ணாலும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், ஃபஸ்ட் ஸ்டெப் இஸ் ஓவர். நவ் தி செகண்ட் ஸ்டெப், நீங்கள் அதே மாதிரி அட்டென்ஷனில் நின்றுக்கணும், ஸ்பைன் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு உங்கள் 2 கை உங்களுக்கு வந்து அப்படி சைடில் ஸ்ட்ரெச் பண்ணி ஷ்ரிங்க் பண்ணி பண்ணி லூஸ் பண்ணுங்கள் ஒரு 5 times. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் ரொட்டேஷன் பண்ணுங்கள். உங்கள் கைகள் ரெண்டுமே ஒரு சர்க்கிளை ஃபார்ம் பண்ணுற மாதிரி சுற்றணும். ஃபுல் சர்க்கிள் ஃபார்ம் பண்ணணும், கிளாக்வைஸ் ஆன்டி கிளாக்வைஸ். ஃபஸ்ட் பேக் பண்ணுங்கள், தென் ஃப்ரண்ட் பண்ணுங்கள். ரெண்டுமே வந்து நீங்கள் 20 times பண்ணணும். பண்ணி முடிச்சுட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு கையை வந்து ஃப்ரீ பண்ணுங்கள். நெகட்டிவ் எனர்ஜி கோ 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 சொல்லுங்கள். இட் ரியலி ஒர்க்ஸ். இது ட்ரை பண்ணுங்கள், ஒரு ரிலாக்ஸ்டு ஃபீல் கிடைக்கும். தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நீங்கள் சைடில் வந்து கை ஸ்ட்ரிங்க் பண்ணி லூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரைட் பண்ணும்போது, மோட்டர் சைக்கிள் ரைட் பண்ணும்போது கை எப்படி பிடிக்குங்களோ அந்த மாதிரி பிடிச்சிட்டு பேக் ஃப்ரண்ட், பேக் ஃப்ரண்ட், அதாவது ஹாஃப் ஸ்விங். ஒரு ப்ரொடெக்டரை வந்து நீங்கள் ட்ரா பண்ணுற மாதிரி உங்களோட கையோட ஆர்ம்ஸ் போயிட்டு வரணும். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் சைட், ஃப்ரண்ட் சைட், ஃப்ரண்ட் பேக், இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக 20 minutes பண்ணும்போது இது வந்து உங்களோட சைடில் இருக்கிற ஃப்ளாபி ஆர்ம்ஸ்க்கு ஒரு நல்ல ஒர்க் அவுட் ஆகிருக்கும். பாருங்கள், ஹோல்ட் பண்ணுறீங்க, பேக் ஃப்ரண்ட் சைட், ஃப்ரண்ட் சைட், ஃப்ரண்ட் சைட், ஃப்ரண்ட். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சைடில் இருக்க ஆர்ம்ஸ்க்கு வந்து இது ஒர்க் ஆகும். தென் லூஸ் யோர் நெகட்டிவ் எனர்ஜி. ஃபோர்த் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கை ரெண்டையும் இப்படி உங்களுக்கு முன்னாடி வச்சுட்டு கிறிஸ் க்ராஸ், கிறிஸ் க்ராஸ், கிறிஸ் க்ராஸ், கிறிஸ் க்ராஸ், கிறிஸ் க்ராஸ், இந்த மாதிரி நீங்கள் 40 times பண்ணுங்கள்.
நீங்கள் ஒவ்வொரு சிட்டிங்கும் வந்து ஆல்டர்னேட்டிவாக பண்ணுவீங்க. இது சேம் போர்ஷன். இது பண்ணும்போது உங்களோட பாட்டம் ஆர்ம்ஸ்க்கு ஒரு ப்ரெஷர் வரும். ஸோ chill out. Then the fifth step is நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நின்று உங்கள் ஒவ்வொரு கையும் எடுத்து ஹாஃப் ஸ்விங் பண்ணணும் ஃபுல்லாகவே. இதில் வந்து உங்கள் ஹிப் பார்ட் வந்து ரொட்டேட் ஆகணும். ஸோ இதில் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்கள் ஆர்ம்ஸில் ஒவ்வொரு இடத்துக்கு ப்ரெஷர் போகும். எந்த இடத்துக்கு ப்ரெஷர் போகுதோ அந்த மசில் டைட் ஆகும், பெயின் ஆகும். செகண்ட் டேவே உங்களுக்கு பெயின் வரும். பெயின் வருதுன்னா உங்கள் மசில் ஷ்ரிங்க் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அதுக்காக ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. கன்சிஸ்டண்ட்டாக 21 டேஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.